மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை சுங்க இல்லத்தில் வைகை எனும் புதிய அலுவலக வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டி பூமி பூஜையில் பங்கேற்றார். மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கத்துறை வாரியத்தின் தலைவர் திரு விவேக் சோரி, சரக்கு மற்றும் சேவை வரிகளுக்கான உறுப்பினர் திருமதி ரமா மேத்யூ, சென்னை சுங்க மண்டல தலைமை ஆணையர் திரு சௌத்ரி, பிற மூத்த சுங்கத்துறை அதிகாரிகள் நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டனர். வைகை வளாகமானது 2 அடித்தளங்கள் 9 தளங்கள் என்று பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வளாகத்தில் ஏற்றுமதி இறக்குமதியை நெறிப்படுத்துவதில் பங்கேற்கும் அரசாங்க அமைப்புகளின் அலுவலகங்கள் அமைய இருக்கின்றன. 170,000 சதுர அடியில் 91.64 கோடி ரூபாய் திட்ட செலவில் உருவாக உள்ள இந்த வளாகம் 2024 கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பு சென்னை சுங்க மண்டலத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதில் ஓர் மைல்கல்லாகும். இதன் மூலம் தொழில் வர்த்தக துறையினருக்கான வசதிகளை அதிகரித்தல், வரி வருவாயை பெருக்குதல் சாத்தியப்படும். இது பல்வேறு துறைகளை ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து தொழிற்துறைக்கான வசதிகளை மேலும் சீரமைப்படுத்தும். மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கத்துறை வாரியத்தின் ஷிப்ட் திட்டத்திற்கு பக்கபலமாக அமையும். இந்த வளாகம் ஏற்றுமதி இறக்குமதியை விரைவுபடுத்தலுக்கான வசதிகளை ஒரே இடத்தில் பெறுவதற்காக தனித்துவமிக்க முயற்சியாகும். 75வது சுதந்திர தினத்தை ஒட்டிய அமுத பெருவிழா ஆண்டில் துவங்கப்பட்டுள்ள இப்பணிகள் புதிய இந்தியாவை வலுப்படுத்த உதவும். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்விழாவில் அடிக்கல் நாட்டிய பின்பு இந்தியா தொழில்துறையினருக்கு வசதிகளை பெருக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதன் அடையாளமாக இந்த வளாகம் உருவாக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். தொழில்துறையினருக்கான வசதிகளை பெருக்கும் வகையில் கட்டுமானங்கள் அமைவதோடு மட்டுமல்லாமல் பசுமை கட்டிடங்களாக, ஆற்றல் சேமிப்பு, பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தும் வகையில் இவை அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்திலிருந்து ஊக்கம் பெற்று வரலாற்று சிறப்புமிக்க சென்னை சுங்க இல்லத்திற்கு புதிய பொலிவூட்டி மிளிர வைத்திருக்கும் தலைமை ஆணையர் சௌத்ரியின் தலைமை பண்பை நிதி அமைச்சர் வெகுவாக பாராட்டினார். மேலும் மத்திய நிதி அமைச்சர் வைகை வளாகம் வருங்காலத்தில் கட்டப்பட உள்ள அரசாங்க கட்டிடங்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் என்றார். வேறொரு இடத்தில் கட்டிடப் பகுதிகள் உருவாக்கப்பட்டு பின்னர் கட்டுமான இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு எழுப்பப்பட இந்த வளாகம் கட்டுமான இடத்தில் பணியை கணிசமாக குறைப்பதோடு சுற்றுச்சூழல் மாசினை குறைத்து கட்டுமான காலத்தை கணிசமாக குறைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.